எலிகளை வந்து நிறைய ஆய்வுகளில் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா? அது ரொம்ப புத்திசாலியான உயிரினம் அப்படின்றது கிடையாது, ஆக்சுவலாக எலிகளுக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருக்குது. அதனால தான் எலிகள் பொதுவாகவே ரொம்ப சோஷியலைஸான ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாமல் அது எப்போவுமே ஒரு கூட்டத்திலே இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பும். எலி பொறியில் இந்த எலி சிக்கவே மாட்டேந்தே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எலிகளுக்கு வந்து அதோட அட்மாஸ்பியரில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலே அது கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் பார்க்கும். எலிகளுக்கு பொதுவாகவே கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. அது பார்க்குற எல்லா விஷயமே வந்து அது கிரே கலரில் தான் பார்க்கும். பட் வந்து அதுக்கு உணர்வு திறன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பூனைகள் ஏதாச்சும் வந்து அது தாக்க போகுது அப்படின்னா அது ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். எலிகள் பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஸ்விம்மர், ரன்னர், ஜம்பர். ஸோ ஏதாச்சும் அதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடும். எலிகளோட பற்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு தேவைப்படுறப்போ அது பற்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்தும். அதே பற்கள் வந்து கொஞ்சம் நீளமாக வளர்ந்துச்சுன்னா அதுவே அதுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். எலியோட உடலில் வால் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் வந்து அதோட உடலை வந்து சமநிலையில் வைக்குது. ஒரு எலி இன்னொரு எலியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாலை தான் பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் எலியோட வெப்பநிலை வந்து வால் தான் கட்டுப்படுத்துது.